Hey all, in the video la June 3 kaana current affairs paakalam. First one, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் ஆப்ஷன் ஏ அருண் மிஸ்ரா, ஆப்ஷன் பி பிரபுல் பந்த். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ராவை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சேர்மேன் பார்த்தீங்கன்னா ஹெச்எல் தட்டு. இவரோட பதவிக்காலம் டிசம்பரோட முடிஞ்சதுனால கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டாக இருந்தது. ரீசெண்டாக தான் இன்டரிம் சேர்மேனாக பிரபுல் பந்தை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது அருண் மிஸ்ரா அவர்களை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் வெஸ்ட் பெங்காலோட, அதாவது வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2014 தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஸாக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. 2020 போல் ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி பார்க்கலாம். எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா October 12, 1993. ஸோ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1+4. ஸோ 1 அப்படிங்கிறது சேர்மன், 4 அப்படிங்கிறது மெம்பர்ஷிப். சேர்மன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டாக தான் இருக்கணும். அதுபோல் அந்த 4 மெம்பர்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அதாவது ரிட்டையர்டு இல்லைனா சர்வீஸில் இருக்கக்கூடிய ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கலாம். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஸோ சர்வீஸில் இருக்கலாம் இல்லை ரிட்டையராக இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டாக இருக்கணும். இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்களே, அவங்க வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கணும். அதுபோல் இவங்களோட டேர்ம் 3 இயர்ஸ் ஆர் 70 ஏஜ். ஸோ 93 பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ 5 இயர்ஸ் ஆர் 70 ஏஜ் தான் இருந்தது. ஸோ 2019 ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இதன் மூலயமா வந்துட்டு 3 இயர்ஸ் ஆர் 70 ஏஜாக வந்துட்டு குறைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ சேர்மேனை இல்லை இந்த 4 மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரெசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இம்பீச்மெண்ட் கூட ப்ரெசிடென்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா நியூடெல்லியில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சேர்மன் யார்னா ரங்கநாத் மிஸ்ரா. ஸோ அருண் மிஸ்ரா பார்த்தீங்கன்னா 8th சேர்மன். ஸோ இவர் வந்துட்டு 8th சேர்மன். ஸோ இவர் அப்பாயிண்ட் பண்ண, அதாவது அந்த சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி இருப்பாங்க இல்லையா, ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி இருப்பாங்க இல்லையா, அதில் யார் யார் இருப்பாங்கன்னா பிஎம், ஹோம் மினிஸ்டர், ஸ்பீக்கர், டெப்டி சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா, ஸோ லோக்சபா ராஜ்யசபாவோட எல்ஓபி, இவங்க தான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இவரை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக கமிட்டியில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் இருப்பாங்க. அப்போது இந்த நிகழ்வில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் ஸோ ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா. அடுத்தது இஸ்ரேல் நாட்டின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் ஆப்ஷன் ஏ ஐசக் ஹெர்சாக், ஆப்ஷன் பி சாயிம் ஹெர்சாக். இது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐசக் ஹெர்சாக். ஸோ பார்லிமெண்ட்டில் கிட்டத்தட்ட 120 வாக்குகள் வாங்கி வின் பண்ணியிருக்கிறாரு. 11th அதிபர். ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் யார் இருக்கிறாங்கன்னா ரூவென் ரிவ்லின். ஸோ ஐசக் எர்சாக் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் தான் இப்போது அதிபராக வந்துட்டு தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ 11th அதிபர். அப்போது இந்த நிகழ்வில் இஸ்ரேல் நாட்டின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யாருன்னா ஐசக், அதாவது 11th அதிபர். அடுத்தது எந்த நாட்டுடன் நகர்ப்புற மேம்பாட்டுத் துறையில் ஒத்துழைப்புடன் செயல்படுவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி ஜப்பான். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஸோ ஜப்பானோட தான் நம்ம அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா அர்பன் டெவலப்மெண்ட்காக. கிட்டத்தட்ட அக்ரிமெண்ட் போட்டதுலேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நகர்ப்புற மேம்பாடு மற்றும் திட்டமிடல், பொலிவுறு நகரங்கள் உருவாக்குதல், கழிவுநீர் மேலாண்மை போல் பல்வேறு துறைகளை பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம் நம்மளும் ஜப்பானும். அப்போது இந்த நிகழ்வில் எந்த நாட்டுடன் நகர்ப்புற மேம்பாட்டுத் துறையில் ஒத்துழைப்புடன் செயல்படுவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? ஜப்பான். அடுத்தது சீனா வழங்கிய மூலப்பொருட்களின் உதவியோடு பாகிஸ்தான் உருவாக்கியுள்ள கொரோனா தடுப்பூசியின் பெயர்? ஆப்ஷன் ஏ பாக்வேக், ஆப்ஷன் பி சினோஃபார்ம். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாக்வேக். ஸோ பாகிஸ்தானில் ஃபர்ஸ்ட் டைம் தயாரிக்கக்கூடிய தடுப்பூசி இது. இதுக்கு முன்னாடி அவங்க வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பாகிஸ்தானில் எங்கே இந்த தடுப்பூசியை தயாரிக்கிறாங்கன்னா இஸ்லாமாபாத் தேசிய சுகாதார நிறுவனம். இவங்களுக்கு சைனாலேருந்து பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்கள், அதாவது இன்க்ரீடியன்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க தடுப்பூசி தயாரிக்கிறதுக்காக. கான்சினோ நிறுவனம் இவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 18,000 பேருக்கு வந்துட்டு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. இந்த தடுப்பூசியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதோட செயல்திறன் எவ்வளோன்னா 74.8% இந்த தடுப்பூசியோடது. அப்போது இந்த நிகழ்வில் சீனா வழங்கிய மூலப்பொருட்களின் உதவியோடு பாகிஸ்தான்
உருவாக்கியுள்ள கொரோனா தடுப்பூசியின் பெயர் பாக்வே. ஸோ இந்த தடுப்பூசி பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட ஃபஸ்ட்டு, அதாவது அவங்களே அவங்க நாட்டில் தயாரிக்கக்கூடிய தடுப்பூசி. அடுத்தது, தேவேந்திர குல வேளாளர் எனும் பொது பெயரில் எத்தனை ஜாதி பிரிவுக்கு சான்றிதழ் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 5. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6. ஸோ எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த உத்தரவை கொடுத்துருக்குறாங்க தமிழக அரசு. அந்த 6 பிரிவு என்ன என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பல்லர், தேவேந்திர குலத்தான், குடும்பன், காலாடி, பண்ணாடி, கடேன். ஸோ இந்த 6 பிரிவுக்கு தான் காமனாக தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சட்டம் கொண்டு வரதுக்காக ஒரு குழு அமைச்சு, அந்த குழு பார்த்திங்கன்னா அறிக்கையை வந்துட்டு தமிழக அரசுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ April 13 போல் பிரசிடெண்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்துட்டு ஒப்புதல் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த வகையில் தான் இந்த 6 பிரிவுக்கு தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற பொது பெயரில் வந்துட்டு சான்றிதழ் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசு. அப்போது இந்த நிகழ்வில் தேவேந்திர குல வேளாளர் என்னும் பொது பெயரில் எத்தனை ஜாதி பிரிவுக்கு சான்றிதழ் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது? 6. அடுத்தது, எந்த நாட்டின் மிகப்பெரிய போர்க்கப்பல் மூழ்கியது? ஆப்ஷன் ஏ ஈரான், ஆப்ஷன் பி சைனா. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈரான். ஸோ ஈரானில் கார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பல் தான் பார்த்திங்கன்னா திடீர்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பித்து அதுவே தன்னைத்தானே மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட இந்த கப்பல் வந்துட்டு 207 மீட்டர் நீளம். ஈரானோட மிகப்பெரிய போர்க்கப்பல் பார்த்திங்கன்னா இந்த கார்க் போர்க்கப்பல் தான். ஸோ இதுவே வந்துட்டு தீப்பிடிச்சு தானே மூழ்க ஆரம்பிச்சிருக்கு. எங்கே அப்படின்னா ஓமன் வளைகுடாவில் ஜஸ் துறைமுகம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு தன்னைத்தானே முழுக ஆரம்பிச்சிருந்துருக்கு. இதில் ஒரு 400 பேர் இருந்திருக்காங்க, அவங்கள சேஃபாக மீட்டுட்டாங்க. அப்போது இந்த நிகழ்வில் எந்த நாட்டின் மிகப்பெரிய போர்க்கப்பல் மூழ்கியது? ஈரான். ஸோ அந்த கப்பல் பேர் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம், கார்க் போர்க்கப்பல். அடுத்தது, ஆக்சிஜன் செறிவூட்டியை வழங்கும் O2 ஃபார் இந்தியா சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி டெல்லி. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ O2 ஃபார் இந்தியா, யார் இந்த சேவையை கொடுக்குறாங்கன்னா ஓலா ஃபவுண்டேஷன் அமைப்பும் கிவ் இந்தியா அமைப்பு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு சேவையை கொடுக்குறாங்க. அதாவது கொரோனாவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க வீட்டிலே தனிமைப்படுத்திக்க சொல்லி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் டாக்டர் சொல்லியிருக்காங்களே, அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஓலா ஆப் மூலமா வந்துட்டு ஆக்சிஜனை புக் பண்ணிக்கிட்டோம்னா இவங்க வீட்டிலே கொண்டு வந்து தர மாதிரியான ஒரு திட்டம் தான் இது. ஸோ இதை சென்னையில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க நேற்று போல். அப்போது இந்த நிகழ்வில் ஆக்சிஜன் செறிவூட்டியை வழங்கும் O2 ஃபார் இந்தியா சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னா சென்னையில். அடுத்தது, உலக சைக்கிள் தினம் வேர்ல்டு பைசைக்கிள் டே 2021, ஆப்ஷன் ஏ June 3, ஆப்ஷன் பி June 2. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா June 3, இன்றைக்கு தான். ஸோ சைக்கிள் பண்ணுறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸோட அவேர்னஸ் டேவாக தான் யூஎன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேவை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இயர்க்கான தீம் என்ன அப்படின்னா யூனிக்னஸ் வர்சட்டாலிட்டி அண்ட் லாங்கவிட்டி ஆஃப் த பைசைக்கிள் ஆஸ் எ சிம்பிள் சஸ்டைனபிள் இக்கனாமிக்கல் அண்ட் ரியலபிள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இதுதான் இந்த இயர்க்கான தீம். இதை எந்த இயர்லேருந்து நம்ம அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2018லேருந்து. அப்போது இந்த நிகழ்வில் உலக சைக்கிள் தினம் வேர்ல்டு பைசைக்கிள் டே போனால் June 3. ஸோ இந்த இயர்க்கான தீம் என்ன அப்படின்னா யூனிக்னஸ் வர்சட்டாலிட்டி அண்ட் லாங்கவிட்டி ஆஃப் த பைசைக்கிள் ஆஸ் எ சிம்பிள் சஸ்டைனபிள் இக்கனாமிக்கல் அண்ட் ரியலபிள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ அடுத்தது, 2024 முதல் 2031 வரை நடைபெறவுள்ள ICC போட்டித் தொடர்களுக்கான அட்டவணை. ஸோ இது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ICC பார்த்திங்கன்னா ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 24-31 வரைக்கும் நடக்கக்கூடிய மேட்சஸை. ஸோ அதான் பார்க்க போகிறோம். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி ஒரு நாள் போட்டிகள். ஸோ சாம்பியன்ஷிப் ட்ராஃபி பார்த்திங்கன்னா 25லையும் 29லையும் நடத்த, அதாவது 2025லையும் 2029லையும் நடத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் கழித்து, லாஸ்ட்டாக 2017 நடந்தது, 8 வருஷம் கழித்து, அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய 8 டாப் டீம்ஸோட நடத்த போகிறாங்க 25லையும் 29லையும். அடுத்தது, உலகக்கோப்பை T20 போட்டிகள். T20 வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா 24, 26, 28, 30 மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்கு நடத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகள். ஸோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் பார்த்திங்கன்னா
25ல் 27, 29, 31ல் நடத்தப்படுதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் உலக கோப்பை போட்டிகள், ஸோ வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா 2027லையும் 31லையும் நடத்தப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை யார் இந்த ஷெடியூலை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ ஐசிசி தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போது இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இது போல் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.